ஹாய் வியூவர்ஸ், தமிழ் சமையல் ஸ்டுடியோவில் சுவையான முள்ளங்கி பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 3 டீஸ்பூன் அளவு உளுந்து சேர்த்துக்கலாம். இதை நல்லா பொன்னீர் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கணும். இப்போ பாருங்கள், உளுந்து நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இது கூட 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இதையும் 1 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதை ஆற விட்டு ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி நல்லா பொடி பண்ணிக்கலாம். அதே பேனில் 2-3 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான உடனே 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை லைட்டாக வதக்குங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை இலை சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய், 1 பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த வெங்காயம் நல்லா பொன்னீர் ஆகிற வரைக்கும் வதங்கட்டும். இப்போ பாருங்கள், வெங்காயம் வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் 250 கிராம் முள்ளங்கியை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். அப்புறமா 1/2 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இதில் 1/2 டம்ளர் அளவு தண்ணீர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை மூடி வச்சு 4-5 மினிட்ஸ் நல்லா இந்த காயை வேக விடலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிருக்கு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், முள்ளங்கி நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் அரைச்சி வச்சுருக்கிற அந்த பொடியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மறுபடியும் மூடி வச்சு 2 மினிட்ஸ் அப்படியே மிதமான சூட்டில் வச்சுருங்க. 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சுவையான முள்ளங்கி பொரியல் தயாராகிருச்சு. நீங்கள் இந்த மாதிரி முள்ளங்கி பொரியல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.